Hey guys, hello, vanakkam, welcome to Mayaa's Heaven. Biryani ke first chicken marinate pannidnom. Adukku vandu 1 teaspoon thayir. Adutathu 1/2 teaspoon manjathool. Marinate pandrathukku 2 teaspoon ginger garlic paste seithukalam. Biryani pandrappa inna konjam seithukalam. இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி பூ, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்த்து வந்த அப்புறமா வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீட் நீட்டமாக சேர்த்துக்கோங்க. நான் 400 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்க, கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கின அப்புறமா இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி லைட்டாக வதங்கின அப்புறமா கொத்தமல்லி புதினா லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா வதங்கின அப்புறமா தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் தக்காளி எடுத்துருக்கேன் நான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாலே போதும். இப்போ நம்மளுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இந்த பிரியாணி, எக்ஸ்ட்ரா மசாலாவோ எதுவும் கிடையாது. கரம் மசாலா சேர்க்க வேணாம், எதுவும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி பாருங்கள், அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செய்கிற பிரியாணி டேஸ்ட் இப்படி தான் இருக்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறோம். இதை வந்து 10 மினிட்ஸ் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கோம் தண்ணியில். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். பிரியாணியில் தண்ணியில் ஊற்றிட்டு கடைசியாக வந்து இப்போ கொத்தமல்லி புதினா லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பிரியாணி ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். இப்படி நல்லா ப்ரெஷர் வந்த அப்புறமா இப்போ விசில் போட்டுக்கலாம். ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வரட்டும், அடுத்த விசில் வந்து ஃபுல் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். திறந்த அப்புறமா மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.